Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கை கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கப்ல 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கேன். இத நல்லா கழுவிட்டு இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ரெட்டு பல்லு போல பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போல மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இத கூட வந்து மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சோ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு குக்கர்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு 4 விசில் போல விட்டு எடுத்துக்கேன் 2 விசில் ஹைலியும் 2 விசில் ஸ்லோலியும் வச்சு எடுத்தாக்கா நமக்கு பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துரும் இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடிச்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் நான் வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் தாளிக்க எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி போல் நான் எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையும் நம்ம ரொம்ப சேர்த்தோனாக்கா கொஞ்சம் கசப்பு தன்மை மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு சாம்பாரில் ஸோ ரொம்ப நிறைய முருங்கைக்கீரையும் சேர்க்கக்கூடாது தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு பிறகு நம்ம கடைஞ்ச பருப்பை வந்து ஊற்றிக்கலாம் நமக்கு அதில் வந்து தண்ணியும் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ தண்ணியும் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மசாலா பொடி பார்த்திங்கன்னா நான் குழம்பு மசாலா பொடி வந்து 1/2 ஸ்பூன் வெறும்ன வத்தத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு அப்புறம் கல் உப்பு தேவையான அளவுக்கு ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு 2-3 கொதி விட்டால் போதும் நமக்கு 2-3 கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து நான் கரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன் ஸோ புளி ஊற்றின அப்புறமும் ஒரு 2 கொதி விட்டால் போதும் ஸோ இவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு